சரி, வீடு கீழே ஒரு அடி உனக்கு போதல்ல. ஈசு நீ வந்து தூக்கும். இன்னும் தீபாவளிக்கு நான் 4-5 நாள் தான் இருக்குது. வா தூக்கிட்டான். இங்கே பொறிக்குதாயா? ஆ, பொறி போட்டுக்கூடாயா? கல்லாய் பொறியெல்லாம் இருக்குது. ஒரு முறுக்கு எடுத்து கூட சாப்பிட்டு போ. உள்ளே வந்து தெரியாது. ஆ, கொடு 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 சாப்பிட்டு. ரெண்டு டீ சொல்லு சூடா ஜம்முன். ஆ, டீ டீ ரெண்டு டீ. இது 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குமாண்ணா? அதை விட கொஞ்சம் வெயிட்டு தானே? ஆ, அது 25 கிலோ, இது 26 கிலோ. அரிசி இது நல்லா இருக்குமாண்ணா? நல்லா களிஞ்சு எதுவுமே கல்லுக்குள்ள ஆயா கொஞ்சம் ரேஷன் அரிசி கல்லை பொறுக்கி கிடக்குமில்ல, அந்த வேலையில இது இல்லை. நல்லா அருமையான பொண்ணு அரிசி, ஒன்றுமே வேணத்தவே இல்லை. தண்ணியில் ஓர போட்டு ஒரு அலா சேராசி எழுது சட்டியில் வந்து வேக வச்சா 10 நிமிஷம் சோறு. தீக்கங்களே வந்து ஒரு எரிச்சா விட தேவையில்லை, கஞ்சி மடிக்க தேவையில்லை. போன போன நடக்கி நீ உட்காரவே இல்லை. ஆ, எனக்கும் நைட்டு எனக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ஆ வா, தோள்பட்ட வேறு வலிக்குதுண்ணா. எப்படியும் 3 சிப்பம். எத்தனையாச்சு? ஆமாம், அது 25, இது 26, 51 கிலோ, 26, 51 கிலோ. இப்போ என்றதில் ஒரு 24 கிலோ தான் இருக்குது. சரியா போச்சு, 75 கிலோண்ணா. என்றது 24 தான் சரி, 74 கிலோ, 75 கிலோ. எப்படி ஒரு 3 மாதத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். அரிசி பஞ்சம் இல்லை, மளிகை சாமான் வேணாம், நோம்பிக்குள்ள எடுத்துக்கொண்டு வந்து ஓட்டுறேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கே, நம்மளுக்கு ஒரு 4 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. எதனால் பண்ணிட்டு வரேன். உப்பு மட்டும் சோத்துல சேர்த்திடாதீங்கண்ணா. ஆமாம், டாக்டர் சொல்லியிருக்காங்க உப்பு மட்டும் தயவு செஞ்சு சேர்த்திடாத. உடம்பு இருந்தாத்தா தலைமொழி இருக்குதெல்லாம், செவ் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும். அதனால் செவரும் நல்லா இருக்கணும், அப்போ தான் முகட்டோடு நல்லா இருக்கு. ஆமாம், அதனால் உடம்பு தரமாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கெல்லாம் நோவு வந்துட்டு ஆறுனாவாப்பா என்ன? ஆ, ஆஸ்பத்திரி உண்டா? யார் நம்மளை கூட்டிகிட்டு போய் பாப்பா சொல்லுவாக்கலாம். ஆ, படுத்துட்டோம்னா அப்படி அப்படியே படுத்துட்டு சாக வேண்டியதான், நோவில் அழிஞ்சு சாக வேண்டியதான். ஆமாம், குலைக்கணும். அப்போ என்ன பண்ணுவானு? நீ வந்து உப்பை சேர்க்கக்கூடாது, சாகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. கேரளா கறி கல்யாணம் மிக்க ஒன்று ஆசை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுவானு? உப்புலாம் இருக்கும். ஆமாம், அதை மட்டும் நெஞ்சில் எழுதிக்க சுத்தமா. எனக்கு வெயிட்டே இல்லையா, வெயிட்டே இல்லையா. நாலு மாதத்துக்கு அரிசிக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை. தீபாவளி நோம்பிக்கல, மறுசேர ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இது எல்லாம் அரிசி போகிற எல்லாத்துக்கும் ஜனங்களை சேர்த்திட்டு ஓயிடுது. போகிற 8 மூட்டை ஓயிடுது, இன்னொரு 24 மூட்டை உனக்கு ஒன்று சேர்த்திடுறேன்.
அந்த ஊத்தாண்டா உட்காந்துக்கலாம். அங்கே எல்லாமே அந்த பாங்கல் போயிடலாமா, அந்த எதுமாரி போயிடலாம், அந்த முறுக்க ஒழிச்சு வச்சு போட்டு வந்தோம்ல அதை தாட்டி உட்காந்துக்கலாம். அது வரைக்கும் போயிடலாம். சோகரிக்குமா சோறு திங்கிறவனுக்கு எனக்கு இப்படி லைட்டு லைட்டாக தெரியுதே. நீ ஒரு நாளைக்கு ஒரு சோறு ஒரு வேளை சோறு தின்னு போட்டு இந்த சமயம் சமைக்கிறிய, நானாவது பொரு நடை, நீ ரெண்டு நடையெல்லாம் போட்ட நீ வலிக்கிறது. வெள்ளப்பறையா தடையச்சாமி எம்பெருமாளை மகாமுடியப்பா சோத்துக்கே இல்லைனாலுமே என்ன இந்த காட்டை மலையும் பார்த்தா பசியாக இருப்பது. ஏன்னா ஆமாம் அப்படி ஓடு 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 தண்ணி தவிக்கலா இல்லையா? நீ தவச்சாலும் தவிக்கலன்னு தானே சொல்லுவேன். தவிக்கலையா? கண்டக்கால் வலிக்குமே. ஏ அந்த தங்கலோட்டால் காட்டுக்குல்ல நெறிஞ்சு முள் ஊர்பட்ட முள். ஆமாம் பார்த்து தரத்தை பார்த்து எட்டி வச்சு போகணும். இது என்னது கொடிச்செடியாண்ணா? கொல்லுதானே? என்ன பட்டமே முடிஞ்சு வச்சு கடைசியில் வச்சுக்கிறாங்களா? இந்த எப்போ வந்து தை தாண்டிட மாட்டேங்கிற தை மாதமே இங்கே வரு. தை தாண்டி மாசியே கடைசிக்கு தான் ஆக மாட்டேங்குது. ஆமாம் அப்போ ஏதாவது பாரு பாம்படிச்சு போட்டுருக்காங்க. ம் புன மாத்தனாருது சாரையாக இருந்தால் தின்ட்டுருப்பாங்க. ஏதோ இந்த நாகனா இருக்குல்ல என்ன கட்டி வரையும் கட்டி வரையும் பெரிய சீனத்தில் இருக்காது இந்த நாத்தனா இருக்குது. முந்தானது என்ற கெண்டக்கால் சொன்ன ஒரு நாகம் எனக்கு ரெண்டு அடிக்கு மேலே உயரும். 10 மணிக்கு அது எங்கேயும் இளவையில் காஞ்சிட்டு இருந்து மாட்டிருக்குது காட்டுக்குள்ளே. நான் இதே மாதிரி ஒத்தேடி தாளம் போயிட்டு இருந்தேன். நான் பாட்டு தலைக்கு குத்திட்டு ஏதோ ஒரு வாசனையில் போயிட்டு இருந்தேன். மே தடம் வந்து கிழவக்கம் இருக்குது, பாம்பு மேவக்கம் அப்படியே சும்மா ராஜ போதையில் இருக்குது. அந்த சூரிய இளவையில் இல்லை 10 மணிக்கு இளவையில் காஞ்சிட்டு இருந்தது. நான் தலை குதிச்சு போகிறேன் என்ற கால் தாளடி சத்தம் கேட்ட உடனே சும்மா சலார்ந்து வரு அப்படி அது போய் மறைகிறதுக்கு 2-1 நிமிஷம் ஆச்சுனோ. அதோட நீளம் அத்தனை 6.5 அடி இருக்கு. சும்மா படம் எடுத்ததுன்னா 4 கையாகலாம் எடுத்துக்கு அத்தச்சோட்டு செய்வேன் நாக. அப்புறம் போய் போட்டி காலையில் ஒரு காரியமாக போகிறேன். வளம் இருந்து இடம் போயிருந்தா நல்லது, அதாவது மேக்கிருந்து கிழக்கு போயிருக்கோணும், இல்லைன்னா வளம் இருந்து இடம் போயிருக்கோணும். இது என்ன ஆகிப்போச்சு, இடம் இருந்து வளம் போயிடுது, மேக்கிருந்து கிழக்கு போயிடுது. அதாவது நல்லது நல்லதுன்னு நல்லது கெட்டதுன்னா கெட்டது மேல் தளத்தில் வேறு. அன்னைக்கு வந்து திரும்பி வந்துட்டேன். இந்த பாம்பு போனதை சொல்லிட்டு இருக்கிறனா ஐயா போய் வச்சுட்டு வர. ஏறி 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 வேட்டி மடிச்சு கட்டிக்கும் வர்க்கீலாக்கா துணி கழிக்குதுலா அவங்க கூட திரும்பி வந்துட்டேன். அங்கிருந்து தான் கிளம்புனேன். ஒரு 20 அடி போனோடனே அது இடம் இருந்து வளம் போயிருந்தா நல்லது, கிழக்கு இருந்து மேற்கு இருந்து கிழக்கு போனால் நல்லது குறுக்கு போகும்போது. இது ரெண்டும் கட்டானா போயிடுது, அதாவது இடம் இருந்தால் வளம் போயிருக்குது அது நல்லது, ஆனால் தசம் மோசம்.
மேக்கு இருந்து கிழக்கு இருந்து மேக்கு போயிடுது. அதனால நல்லதும் நடக்கலாம், நீ போற காரியம் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், நீ பார்த்து நடந்துக்கோ, ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற சயனம். இது வீரப்பன் இருந்தார்ல, அதெல்லாம் இந்த மாதிரி பார்ப்பாரு. அதெல்லாம் உண்மையே, நூற்றுக்கு நூறு உண்மை. இல்லைன்னா 36 வருஷம் இந்த சயனமெல்லாம் பார்க்கலாம். 3 கவர்மெண்ட் எடுத்து பாங்காட்டுக்கு வாழ முடியுமா? இரு, அந்த முழுக்க கழிச்சு வச்சுட்டு வந்து இருக்கிறேன், அந்த பைக்கில் போட்டுக்கோ. ஒரு முழுக்கு போட்டு போய்க்கிறாரு. போடு ஆயாது, இங்கேயாவது பொரிய ஆயாளுக்கு முறுக்கு உனக்கு பாட்டனுக்கு. இன்னும் இங்கே எங்கூட்ட 36 வருஷம் இந்த கெவிலி 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 என்ன சோழி அப்புறம் இந்த சயனம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு அறிகுறியண்ணா, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு குறிப்பு காட்டு. நாம தான் அதை கண்டுங்காகாத தெரிஞ்சு தெரியாமல் போயிடுறது. நான் இதெல்லாம் எப்பவுமே குறுக்குமா பார்க்கணும். ஒரு காரியத்துக்கு கிளம்பும்போது தெக்க கவிழி, நீங்கள் நிற்கிற இடத்துல தெக்க கவிழி சொல்லணும், சென்னா அந்த காரிய ஜெயம். நீ வெட்டி போட்டு போனால் கூட உனக்கு ஜெயில் கிடையாது, விழுதலை. அதே மேக்க சொல்லிடுதுன்னா மரண தண்டனை. கவிழி பள்ளி சொல்லு சொல்லுமில்ல அது. அப்புறம் நீ போயிட்டு கொடுப்போம், இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற பிரச்சனையும் இல்லை. இங்கிருந்து நம்ம இதே தோழி ஒரு சோழியாக போகிறோம்ல, போகும்போது யாரோ ஒருத்தர் ஒரு முயல் வேட்டையாடி எடுத்து எதுக்கால வந்துட்டு இருந்தாவோ, இல்லை தீச்சு கறி பண்ணிட்டு இருந்தாவோ, அதை பார்த்துட்டா அப்படியே வீட்டு திரும்பிடணும். அது கெட்ட சகனம். இந்த மாதிரி பறவை, பறவையில் நிறைய வகை இருக்குது. அது ஒவ்வொரு பேர் நேரம் ஒவ்வொரு பறவையும் பேர் சொல்லி இதுக்கு இன்னும் குறிப்பிட சொல்லணும். 2 நாள் ஆகி போயிரு, நேரம் இருக்கிறது இன்னொரு நாள் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு போ. குறிப்பறிஞ்சு போனால் தான் நம்ம காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது. பாங்காட்டில் வாழ்ந்த நம்ம வாட்டை முப்பாட்டை இவங்கெல்லாம் இதை கண்டு தான் வாழ்ந்தாங்க, நம்மளெல்லாம் பெத்தாங்க. ஒரே ஒரு கொம்பு ஆலாமரமாகி விழுதாகி இன்னைக்கு இத்தனை மக்கள் நாம் உழைச்சி கிடக்கிறோம். இதுதான் கணக்கு. நீ பேச்சு கொடுத்தா போயிட்டே இருப்பேன், என்னத்தான் பேசுறது போ, என்ன பண்ணலாம். அப்புறம் அதை பார்த்து போட்டு என்னடா கெட்டதுமா இருக்குது நல்லதுமா இருக்குது அப்படின்ட்டு உடனே சடை பண்ணிமு, வெள்ளப்பாறை நின்று மகாமுடி பண்ணிமு, வந்து 3 கை தண்ணி தலையில் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கற்பூரம் பற்ற வச்சுட்டு போனேன். அப்புறம் அந்த காரியம் அதுனால அது அது அதில் என்ன சயனம் ஜொலிச்சோ அதே மாதிரி தான் நடந்தது. விளிம்பில் தப்பிச்சேன், புரியுதா? நல்லது நடக்கிற மாதிரி நடந்து ரொம்ப கீழுக்கு போய் கடைசியில் அந்த கடைசி ஒரு ஒரு கொடியில் தப்பிச்சேன். பார்த்தியா, பார்க்காத நெருப்புக்காராக போயிருந்தனா மரணமா? ஆமாம், அதான் கணக்கு. இயற்கை நம்மளுக்கு எல்லாமே சொல்லியே சொல்லிகிட்டே இருக்கும்னா. யாரோ ஒரு ஆதி, நம்ம பாங்காட்டில் ஒரு ஆதி ஒருத்தி, அப்புறம் இந்த மலை முழுக்க ஏதாவது ஒன்று பாடிட்டே தான் இருக்கிறான். ஆனால் நமக்கு தான் அதுக்கு புரிஞ்சுக்கிற திராணி இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன இந்த மலை காத்துன முப்பாட்டி இருப்பாள், முப்பாட்டி இந்த மூப்பி ஏதோ ஒரு பா இந்த காடு முழுக்க பாடிட்டே தான் இருக்கிறான் நம்மளுக்காக. அந்த பாட்டை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிற திராணி நம்மளுக்கு இல்லை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் காலம் போய் அனுபவம் வந்ததுன்னா வாலியம் இருக்குதுல்லவா, அதனால் கொஞ்சம் விளங்காது. இன்னும் கொஞ்சம் காலமாகனே எனக்கும் புரிவேட்டுக்குன்னு நினைக்கிறேன். சிறந்தா அது நிச்சயமரமா ஆலாம்பரமா? ஆலாம்பரமா, சரி. மன்னா இளவரசருக்கு முட்டிக்கால்களுக்கு இடுப்பு கீழே கடகடகடை என்று ஆடுகின்றன. அதனால் அந்த ஆலா மரத்தடிக்கே இந்த 2 அரிசி மூட்டைகளை நிறுத்தி வைத்து விட்டு சிறிது நேரம் இறைப்பாரி நாம் நமது நாடு நோக்கி செல்வோம். நமது மாளிகையில் தின்பண்டங்கள் வைத்திருப்பார்களே, என்ன தின்பண்டங்கள் வைத்திருப்பார்கள்?
லட்டுகள், ஜிலேபிகள், பாயாசங்கள், அதிரசங்கள், காய்கனிகள், பழங்கள் எல்லாமும் நம்ம மாளிகையில் உண்டு அல்லவா? இல்லையா? இல்லையா? இருக்குமா? செட்டியாகிறவா செட்டியார் கடை வரப்பண்ணும், முதலியார் கடை வர போண்டாவும், நாய்க்கும் கடை வர புரியும் கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். அப்படித்தானே? இறக்கியா முடியவில்லை, முடியா இறக்க முடியல, இறக்கியா இறக்கிய ஒரு பீ வச்சுப்பா இறக்க, அந்த கல் மேலே இறக்க, இறக்கிறது கல் மேலே அப்படியே இறக்க, தூக்கிற இறக்கண்ணா. ஆ சரி, நீ முதல் தூக்கு, இரு இரு, கேமராவுக்கு கீழே வச்சிடும், தூக்க முடியாது. அப்போ சரி, வீடு கீழே ஒரு அடி, உனக்கு தூக்கிட்டு நான் தூக்கிக்கிறேன். ஓதல் ஈசு, நீ வந்து தூக்கு. அவர்கிட்ட வீடு தனியாக ஆயிரத்து கொடுத்துருக்குறேன். என்ன, காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, பொழுதல் ஒன்று, மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கணும். ஆமாம், ஆயிரத்து வந்து ரகலவனக்கூடாது, பீடி கூடி பீடி கூட ரகலவனக்கூடாது. நான் போயிட்டு நாளைக்குட்டு நாளானிக்கு வந்துடுவேன். இப்போ நாளைக்கு இப்போ நீ பொழுதுக்குள்ளே வந்து ஈஸ்வரன் வீட்டுக்கும் தங்கவேல் வீட்டுக்கும் ரெண்டு சிப்பம் கொண்டு வந்து போகணும். இப்போ என்ன மணி 1:30 தானே ஆகுது, மழை இன்றைக்கி வர மாதிரி தெரியல, பொழுதுக்குள்ளே வந்து போட்டுறேன். ஒரு வேலை மூழ்கி இன்னும் தீபாவளிக்கு இன்னும் 4-5 நாள் தனுக்குது. தூக்கிட்டான் அடி அப்பா. எப்படி இன்னைக்கு ராத்திரி எனக்கு தோல் வழி எடுத்துக்கணும்னா பார்த்து, கம்பி இருக்குது, காலை தட்டக்கை வேண்டாம், வரும்போது பொறிச்சு தின்று போகிறேன். போகிற வழியில் ஒரு சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 தட்டக்காய் பொறிச்சுனா மத்தியானம் பசி ஏறிது, இன்னொரு நம்மளுக்கு சோறு போடுறான். இன்னும் ராத்திரிக்கு பார்த்துக்கலாம். எழு எழு, இந்த நாய்க்கு நீங்கள் தலை எழுத்து கருமோ. வைபாஸ் ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க நீ போறதுக்கு. அப்பா தாச்சப்பா ஓடு. ஆயாளுக்கு பொறிகளை கொடுத்துறேன். ஆயா படுத்துட்டு தட்டுக்குது. ஏற்று போய் உள்ளவன் நாய் தூக்கிட்டு போயிடும். ஆயா கிட்ட கொடுத்துரு. ஆயா அந்த பக்கம் இருக்குதா? ஏ குளுதா? இல்லை இல்லை இல்லை, அப்பனுக்கு நீ வந்தது குக்கிங்க. பொறிக்குதாயா? பொறி போட்டுக்கூடாயா? கல்லாய் பொறியெல்லாம் இருக்குது, ஒரு முறுக்க எடுத்து கூட சாப்பிட்டு போ. இல்லையா குப்பண்ணன் நானும் முன்னால் வந்துட்டான், ஆள் பின்னால் வந்தது, அப்புறம் அதுதான் தீமலை தூக்கிட்டு வந்ததா? கீழே விழுந்தது தெரியலேட்டுக்குது, தலை குத்திட்டு வந்துட்டாப்புல. நாங்கள் தளத்திலே விழுந்து கட்டி கண்டுபிடிச்சோம். ஆமாம், கொடு 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 சாப்பிட்டு. ஒரு முறுக்கொண்டு கூட கடிக்கிட்டு ரெண்டு நாளில் வரணாயா? ஆ போயிட்டு வரேன். அடே அப்பா, இன்னும் தனியாக வர நடக்கணுமா? இத்தனை கிளம்பிட்டுறேன்.
நடைய போட்டு கொல்லுதுங்க தோழர். அடையப்பா ஊருப்பட்ட நடை இன்னைக்கு மட்டும். இங்கே தடை கீழே இருக்குதா, எத்தனை தூரம் கீழே நடக்கணும், எத்தனை இறக்கம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க. உளுந்தா பல்லு போடலாம் போயிட்டு சரிக்கிட்டு உளுந்தா இதை மூட்டை தூக்கிட்டு ஏறி வந்தால் எப்படி இருக்கு. அருமையான நாட்டு மாடு ஏ பவுனே தங்க மயிலே உலக்குழந்தே பகவானே. தின்னு 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 அவுத்துட்டியா மேய் மேய். ஆனால் அது இப்போ நடந்துருக்கோம், 20 கிலோமீட்டர் நடந்துருக்கணும் காலையிலேருந்து. சடவே தெரியலிங்க பாருங்க, இப்போ எத்தனை வேதத்தில் போயிட்டு இருக்கிறேன்னு. பாங்க அதில் நடக்க நடக்க ஓட்டங்க அப்படியே லேசாகிருதுங்க, அந்த ரப்பர் மாதிரி லேசாகிருதுங்க. சும்மா அப்படியே வீட்டில் தின்னுட்டு தூங்கிட்டு எட்டில் பிடிச்ச மாதிரி போட பிடிச்ச மாதிரி கலந்தோம்னா தின்னு படுத்து கலந்தோம்னா சும்மா பபரு தள்ளி சதையெல்லாம் தொள தோள நாய் மாடி படிக்கிட்டு கூட ஏற முடியாதவ காய் போயிடுது நம்ம மக்களுக்கு. ஆனால் டெய்லி இப்படி இது இந்த கடல் மூலான காட்டில் இந்த ஒத்தையடி பாதையில் இந்த மேடும் குழியும் பள்ளம் படுவுங்க சும்மா ஓட்டமாக ஓடிப்பாருங்க. ஒரே மாதத்தில் நீங்கள் எந்த ஜிம்முக்கும் போக தேவையில்லை, எந்த உடற்பயிற்சி மையத்துக்கும் போக தேவையில்லை, எதுக்கும் போக தேவையில்லை. அப்படியே சும்மா இப்போல்லாம் எனக்கு இந்த ஒரு மாதம் பஞ்சு மாதிரி இருக்குதுங்க உடம்பு. வீடி கொஞ்சம் குறைச்சிட்டேன், உடம்பு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. இப்போ எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. இப்போ முதல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மூச்சு வாங்கும் இலைக்கும் கேறு கேறுன்னு வருவேன். இப்போ பாருங்க, இப்போ 24 கிலோ மூட்டையை சுமந்துட்டு வந்து சடவே தெரியல. முதல்ல அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பேன். இந்த ஒரு மாதம் இந்த பீடி குறைச்சி சாப்பாட்டு முறையெல்லாம் கொஞ்சம் மாற்றணுங்க. பொன்னியரிசி சாப்பிட்றது விட்டுட்டேன். 5320 J13 இதைத்தான் சாப்பிட்றது. அப்புறம் சட்டியலாக்கி சாப்பிட்றது, கஞ்சி பிடிச்சி குடிச்சிக்கிறது. ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சுங்க. சும்மா அப்படி இப்போ ரெண்டாள் வந்தாலும் எடுத்து முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், அந்தளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடுது. இப்படித்தான் இருக்கணும். இப்போதான் ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்பாங்க இல்லையா, அது வந்து எப்போ வரும்னா, முதல்ல வந்து நம்ம உடம்பு வந்து நல்ல திறனாக வலுவாக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிறது வரும். நீங்கள் எதைப்பா ஒரு 4 நாளைக்கு ஆயின் பண்ணா துணியை சும்மா சாதாரணமாக நீங்கள் மனசளவில் நீங்கள் தினமாக இருந்தால் கூட ஒரு 2 நாள் துவைக்கா சட்டையை ஒரு பழைய ஜீன்ஸை எடுத்து போட்டு அப்படி நீங்கள் என்ன தான் மனசளவு பிரிஸ்காக இருந்தாலுமே கம்ப்ளீட் பிரிஸ்காக இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் சோர்வாக இருந்தால் கூட நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணி அப்படியே நடந்தீங்கன்னா அதுவே ஒரு கான்ஃபிடென்ஸுங்க. அந்த மாதிரி உடம்பு வந்து வலுவாக இருந்து திறமாக இருந்துட்டா எட்டி குச்சா 6 அடிக்கு எட்டி குதிக்கணும். அந்த மாதிரி உடம்பு இருந்துட்டா எப்பேற்பட்ட மனுஷன் சோறு அடைய மாட்டான், மனதளவுலையுமே உடல் அளவுலையுமே. அது என்னோடய அனுபவத்தில் இப்போ உணர்ந்துட்டு இருக்கிறேங்க. அடையப்பா நான் தண்ணி கீழே ஓடிதாட்டுக்குது ஊத்துல அடே. எங்கள் சித்தனை மாடு வெட்டிட்டு போயிடுதா, எங்கே இங்கே ஏதாவது வச்சு இப்படியே காயப்படுறதா, இங்கே ஏதாவது இப்படியே காயப்படுறதா. சரி நான் போயிட்டு வரேன் ஐயா. என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு, உருண்டக்களி உருண்டக்களி என்ன இருக்கிறி, பண்ண இருக்கிறியா, கரைஞ்சிங்களா, ஆ வணக்கிட்டீங்க கூப்பிடுவோம். ஆனாயா ஒரு 2 நாள் கழிச்சு வரணாயோ, ஆ பத்திரமா இருங்க.